அரக்கோணத்தில் மூன்று தினங்களுக்கு முன்பாக அர்ஜுனன் சூர்யா என்ற தலித்து இளைஞர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். மேலும் மூன்று இளைஞர்கள் படுகாயம் அடைந்து அரசு ஆஸ்பத்திரியில் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று கொண்டிருக்கிறார்கள். இது மிக அதிர்ச்சிக்குரியது, மிக கண்டனத்துக்குரியது. அங்கே திமுக தலைமையிலான விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேட்பாளராக பானை சின்னத்தில் நிற்பதின் காரணத்தினால் அதிமுக தலைமையிலான அதிமுக குண்டர்கள், பாமக குண்டர்கள், பாரிய ஜனதா கட்சியினுடைய குண்டர்கள் தேர்தல் நடந்த பிறகு மிக வன்மமாக தாக்கியிருக்கிறார்கள். அதனால் இரு இளைஞர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே இதுபோன்று கொலைகள் நடக்கக்கூடாது என்று வலியுறுத்தியும் அவர்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும், படுகொலை செய்யப்பட்டவர்களுக்கு 50 லட்சமும் படுகாயமடைந்தவருக்கு 20 லட்சமும் வழங்க வேண்டும், அதுபோக வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை உச்சநீதிமன்றத்தில் நீர்த்து போக செய்த பாஜக அரசை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். தலித்துக்கு எதிராக நடைபெறுகிற கொலைகள் கலவரங்கள் எல்லாம் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் அதை வீரியமாக எடுத்துச் செல்வார்கள். ஆனால் அது இங்கே நீர்த்து போக செய்திருக்கிறது மத்தியில் அமைந்திருக்க பாசிச மோடி அரசு. இதற்கு எடப்பாடி அரசும் அவர்களோடு ஒத்து ஊதுகிறது. ஆகவே நாங்கள் அதிமுக தலைமையிலான கூட்டணியும் குறிப்பாக பாரதிய ஜனதா குண்டர்களையும் தொடர்ந்து நாடு முழுக்க கலவரங்கள், படுகொலைகள், கற்பழிப்புகள் செய்கின்ற இந்த பாரதிய ஜனதா குண்டர்களை நாங்கள் கண்டிக்கின்றோம். இதுபோன்று நடக்காத வண்ணம் தமிழக அரசு பார்த்து கொள்ள வேண்டும். அல்லது ஏன் அப்படி சொல்கிறோம் என்றால் தொடர்ந்து பாதிக்கப்பட்டு கொண்டே இருக்க மாட்டார். எங்களுடைய தலைவர் அவர்கள் ஒரு பெரிய வசனமே என்ன சொல்லுவாங்க, அடங்கமறு அத்துமீறு திமிரியல் திருப்பியாடி அப்படிங்கிறது தான். ஆனால் நாங்கள் இப்போ அதுக்கு தயாராக இல்லை. ஜனநாயக முறைப்படிகளை சட்டத்தின் நிலத்தின்னு தான் நாங்கள் கேட்குறோம். இது மாதிரியான ஒரு நிலைக்கு என்ன செய்யக்கூடாது, காவல்துறையும் அரசும் எங்களை தள்ளிவிடக்கூடாது என்று இதன் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம். இதை நாங்கள் கண்டிக்கிறோம், நிவாரணம் வழங்க வேண்டும். திரும்ப இது போன்ற நிகழ்வுகள் நடக்காத வண்ணம் அங்கே அமைதியை ஏற்படுத்த வேண்டும், நல்லிணக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று தமிழக அரசை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம், விடுதலை சிறுத்தைகள் சார்பாக, தோழமை கட்சிகள் சார்பாக.